மத்திய அரசு அத்தியாவசிய நோய்களுக்கான விலை கட்டுப்பாட்டு தளர்த்தியதை திரும்ப பெற வேண்டும். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு எல்லாருக்கும் எளிய வகையில் கல்வி கடன் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். விவசாயிகள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அரசு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். கரும்பு விவசாயிகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய பழைய பாக்கி தொகை நிலுவையில் இருக்கிறது 342 கோடி ரூபாய். விவசாயிகளுக்கு உண்டான கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவ தொகை உடனடியாக வழங்க வேண்டும். திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் வறட்சி மாவட்டம். இந்த வறட்சியை போக்குவதற்கு தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பல தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும். விவசாயிகளை பாதிப்புக்கு உள்ளாக்குகிற இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தேவையற்றது. மத்திய அரசு இதை கைவிட வேண்டும்.